தமிழ் பேசுற எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் வொகாபுலரி கிளாஸ்ல டே 3. டேட் வந்துட்டு 8th of January 2019. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம இந்த இங்கிலீஷ் வொகாபுலரி கிளாஸை கன்சிஸ்டண்டா ஒரு 10 நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு 3வது நாள். இன்னும் ஒரு 7 நாளைக்கு நான் கன்சிஸ்டண்டா இதை பத்தி நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போறேன். சரி, இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு ஹெட்ஸ்அப் நான் கொடுக்கலான் இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு வொகாபுலரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன வார்த்தைனா தாலாட்டு அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு இங்கிலீஷ்ல லலபாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நான் அவசரமா நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணும் போது நான் அதை கவனிக்காம நான் போயிட்டேன். ஏன்னா நான் அது லலபி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது லலபி இல்ல, இட்ஸ் கால்ட் லலபாய். என்னால மறுபடியும் எடிட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னால அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னால பண்ண முடியல. அதனாலதான் இப்ப இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ்அப் நான் கொடுக்கறேன். நானு நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லலபாய். அதுக்கு தமிழ்ல வந்துட்டு தாலாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு நம்ம போலாம். இன்னைக்கு முதல் வார்த்தையா நம்ம ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா அம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா த ஃபில்ம் ஹேஸ் சம் குட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த படத்துல சில நல்ல அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை பாருங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச வார்த்தை, சாக்ரிலேஜ் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ்ல அபச்சாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு சென்டென்ஸோட பார்த்தோம்னா இட் இஸ் அ சாக்ரிலேஜ் டு என்டர் எ டெம்பிள் வித் ஸ்லிப்பர்ஸ். அதாவது ஒரு கோயிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு போறதுங்கிறது அபச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை பாருங்க, இம்பெடிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கு தமிழ்ல உபத்திரவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா பாவர்ட்டி இஸ் அ கிரேட் இம்பெடிமெண்ட் டு க்ரௌத். அதாவது வறுமை அப்படிங்கிறது வளர்ச்சிக்கு பெரிய ஒரு உபத்திரவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த வார்த்தை பாருங்க, பெனிட்ரைட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு தமிழ்ல ஊடுருவு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தா ரெயின் வாட்டர் பெனிட்ரைட் த்ரூ த ரூஃப். அதாவது மழை தண்ணி கூரை வழியா ஊடுருவிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை பாருங்க, ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படின்னு இருக்கு. இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னா ஊதாரி அப்படின்னு அர்த்தம். இது இன்னைக்கு நம்ம சில நேரத்துல நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். நீங்க யாரையாவது ஒருத்தர் பார்த்து அவர் ஒரு ஊதாரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எப்படி சொல்லுவீங்கன்னா ஹி இஸ் எ ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, க்ரச்சஸ் அப்படின்னு இருக்கு. இதுக்கு தமிழ்ல ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது யாருக்காவது கை கால உடஞ்சி அவங்களால நடக்க முடியாதவங்க ஒரு ஊன்றுகோல் வச்சு நடப்பாங்க, அதுக்கு இங்கிலீஷ்ல க்ரச்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா த லைன் மேன் வாக்ஸ் வித் க்ரச்சஸ் அப்படின்னு. அதாவது அந்த முடமா இருக்கிறவரு அவர் ஊன்றுகோல் வச்சு நடக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்த வார்த்தை பாருங்க, லாங்கிங் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏக்கம் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இங்கிலீஷ்ல லாங்கிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எக்ஸாம்பிளோட பார்த்தா சைல்ட் ஹேஸ் லாங்கிங் ஃபார் இட்ஸ் மதர். அதாவது குழந்தை அம்மாவுக்காக ஏங்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கடைசியா பாருங்க, ரிப்ரஸ் அப்படிங்கிற வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒடுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வருது. ஒரு எக்ஸாம்பிளோட பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்ரஸ்ட் த ரெபெல்லியன். அதாவது போலீஸ் வந்து கலகத்தை ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கீழே காமெண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் ஆல் சி யூ இன் தி நெக்ஸ்ட்.